வணக்கம் நண்பர்களே, கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள், அத்தியாயம் 13. ரூபாவிற்கு அவளது பெற்றோர் செய்தது சற்றே அதிகப்படித்தான் என்றாலும் அவளது சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது அவளுக்கு சாதகமாக இல்லை. பெற்றோர் தன்மேல் வைத்திருந்த நம்பிக்கையை இழந்திருந்தாள் என்பது அவளுக்கு புரிந்தாலும் அழுகை மட்டுமே வந்தது. அழுது கொண்டிருந்தவள் அறைக்குள் அவளது அம்மா நுழைய அவசரமாக கண்களை திரித்துக் கொண்டு அவரை பார்த்தாள். எல்லாரும் கிளம்புறாங்க, வெளியே வா, மாப்பிள்ள உன்கிட்ட சொல்லிட்டு போகணுமா என்று அழைக்க, மாப்பிள்ளையா? அப்படி ஒருத்தர் அந்த கூட்டத்துல இருந்தானா? நான் கவனிக்கலையே. இப்போது ஏமே போய் நிற்பது என்று அவள் இன்னும் அழுக, கண்ணை துடைச்சிட்டு வாடி, சும்மா அங்க வந்து ஏதாச்சும் நாடகம் ஆடுன கொன்னுடுவேன் பாத்துக்க என்று அவள் அம்மா மிரட்டிச் செல்ல பொம்மை போல் வந்து நின்றாள். அங்கே அவளை கண்களால் விழுங்கிக் கொண்டு காதலோ காமமோ என்னவென்று பிரித்தறிய முடியாத ஒரு பார்வை பார்த்துக் கொண்டிருந்தான் அவளுக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளை என்பவன். படித்துக் கொண்டிருக்கும் பெண்ணை திருமணம் செய்வதே தவறு, அதில் இன்னும் கேவலமான பார்வை வேறா என்று ரூபா முகம் சொலித்தாள். அவளிடம் வந்து வழிந்து விட்டு கிளம்பின. இதுவே திருமண பந்தம் என்ற ஒரு உறவு மட்டும் இல்லாமல் இப்படி ஒருவன் அவளை பார்த்திருந்தால் அவளது பெற்றோரே அவனை செருப்பால் அடித்திருப்பர் என்பது வேறு விஷயம். அந்த நிச்சயதார்த்தம் முடிந்த பின் ரூபா கல்லூரி செல்ல முடியாது என்று தடை போட்டனர். இன்னும் இந்த செமஸ்டரில் பரீட்சை மட்டுமே இருந்ததால் அவளால் அதை எழுதாமல் இருக்க முடியவில்லை. தனது பெற்றோரிடம் கெஞ்சி கூத்தாடி பரீட்சை மட்டும் எழுதி வருவதற்கு சம்மதம் வாங்கினாள். அதுவும் அவளது தந்தை வந்த கல்லூரியில் விட்டு அவரே வந்து கூட்டி செல்வது என்ற நிர்பந்தத்துடன் தான் அனுமதி அளிக்கப்பட்டது. பரீட்சைக்கு போய் வந்து கொண்டிருந்த ஒரு நாளில் அவளுக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளையை பாலியல் குற்றத்திற்காக போலீசார் கைது செய்ய ரூபாவின் பெற்றோருக்கு பேரடியாய் அந்த செய்தி வந்து விழுந்தது. அவசரத்தில் தெரிந்த பையன் என்று அவனுக்கு நிச்சயம் செய்ய அவனது குணமோ கேவலமான குணமாக இருக்க நொந்து போய்விட்டனர். ரூபாவின் தந்தை அவர்கள் குடும்பத்தை அழைத்து திருமணம் நடக்காது என்று திருமணத்தை முறித்துவிட ரூபா நிம்மதியாக பரீட்சை முடித்து வீட்டில் விடுமுறையில் இருந்தாள். அடுத்த செமஸ்டர் ஆரம்பிக்க இன்னும் 10 நாட்கள் இருந்தது. தனது தாயிடம் படிக்கிறேன் என்றும் திருமணம் எல்லாம் வேண்டும் என்றும் அவ்வப்போது கெஞ்சிக் கொண்டிருந்தாள் என்றாலும் அவர்கள் அவளுக்கு அடுத்த மாப்பிளை பார்த்து கொண்டுதான் இருந்தனர். அதனால் அவளிடம் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. காலேஜ் திறந்தாப்போ, ஆனா கல்யாணம் முடிவு பண்ணா கண்டிப்பா நிப்பாட்டிருவேன் என்றுதான் அவளது அன்னை சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிந்திருக்க அடுத்த திங்களிலிருந்து கல்லூரி செல்ல வேண்டும் என்ற நிம்மதியில் ரூபா இருந்தாள். அவளது பெற்றோர் அவளுக்கு இன்னும் சரியான வரன் அமையவில்லை என்ற பக்தியில் இருக்க ஒரு மத்தியான நேரத்தில் அவர்கள் வீட்டின் அழைப்பு மணி அடித்தது. ரூபாவின் அப்பா வீட்டில் இல்லாமல் இருக்க அவர் மதிய உணவிற்கு வரும் நேரம்தான் என்று எண்ணி ரூபாவின் அன்னைப்பை கதவை திறந்தாள். அங்கே நின்றது அவர்கள் நிச்சயம் செய்த மாப்பிள்ளைதான். முழு போதையில் கண்கள் எல்லாம் இரத்த சிவப்பாக அங்கேயே நின்று கொண்டிருந்தான். பொறுக்கி பைய, எங்கேதுக்கு வந்திருக்கான் என்று மனதிற்குள்ளேயே நினைத்தவர், என்ன தம்பி இந்த பக்கம், கல்யாணம் எல்லாம் வேணாம் நிறுத்தியாச்சே, அப்புறம் என்ன விஷயம் என்று கேட்க, அதான் பிரச்சனை, எனக்கு ரூபா வேணும். அத எப்படி, நீங்களா வந்து கட்டிக்கோங்க கேப்பீங்களா, அப்புறம் நீங்களே வந்து வேணாம்னு சொல்லுவீங்களாமா? என்னைய பார்த்தா என்ன கேனா பைய மாதிரி இருக்கா என்று அவன் உள்ளே நுழைய முற்பட, உடச்சி கொடிகார நாயே, வெளியே போடா முதல, உன் மூஞ்சிக்கு ஏன் பொண்ணு கேக்குதா என்று அவனை விரட்ட அவனும் லாவகமாக அவரை தள்ளிவிட்டு வீட்டிற்குள் வந்து விட்டான். டேடி, வீட்டுக்கு எங்கடா வர, வெளியே போடா என்று எழுந்து கத்த அதற்குள் சத்தம் கேட்டு ரூபா தன் அறையில் இருந்து வெளியே வந்தாள். இதோ வந்துட்டாலே செல்ல கிளி என்று ரூபாவை நோக்கி முன்னேற அவரது அன்னையை பிடித்து தள்ளியவன் ரூபாவிடம் நெருங்கி இருந்தான். கொடிபோதையில் வீட்டிற்குள் வந்து அலம்பல் பண்ணும் முரடனை என்ன செய்வது என்று தெரியாமல் எசத பிசகாய் கீழே விழுந்து எழ முடியாமல் தடுமாறும் அன்னையை தூக்க ஓடினாள் ரூபா. உறக்க கத்தி அழைத்தால் சத்தம் கேட்டு யாராவது வீட்டிற்குள் வருவார்கள் என்று எண்ணி, யாராச்சும் வாங்க என்று கத்தியபடி பயத்தில் அழுக ஆரம்பிக்க அந்த மதிய வேளையில் தெருவில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. அதோடு பக்கத்துக்கு வீட்டிலும் ஆள் இல்லாமல் இருக்க அவனுக்கு வசதியாகி போனது. அவன் இன்னும் தள்ளாடியபடி தன்னை நெருங்க, வெளியே போடி, நீ ஓடிடு என்று அவள் அன்னை அவளை பிடித்து தள்ளிவிட அவளோ அன்னைக்கு ஏதாயிலும் அவனால் நேர்ந்து விடுமோ என்று பயந்து அழுது கொண்டே அன்னைக்கு உதவியவள், போலாமா நீங்களும் வாங்க என்று அவரை இழுக்க அவரால் நடக்க முடியவில்லை. அவர் பல்லை கடித்துக் கொண்டு எழுமுன், ஹே இங்கே இரு மாமியாரே, நான் இப்ப வரேன் என்று அவளது அன்னையை மறுபடியும் கீழே தள்ளிவிட்டவன் ரூபாவை தூக்கிக் கொண்டு அறைக்குள் நுழைந்து விட்டான்.
அதற்கு மேல் சொல்ல முடியாமல் ரூபா முகத்தை மூடிக்கொண்டு சோஃபாவில் விழுந்த அழ ஸ்ரீதரால் என்ன சொல்ல முடியும்? அவளது அழுகை அவனுக்கும் கண்களை கலங்க வைத்திருந்தது. சிறு பெண்ணை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எப்படியெல்லாம் சீரழித்திருக்கிறான், அதுவும் பெற்ற அன்னை இருக்கும் போதே என்று அந்த பொறுக்கியின் மேல் கோபம் வந்தது. அவனால் வேறு எதுவும் யோசிக்க முடியவில்லை. அழுது கொண்டிருக்கும் ரூபாவை முதலில் தேற்ற வேண்டும் என்று எண்ணினான். ரூபா, ரூபா, ஃப்ரீயா விடு என்று மெல்லமாக அவளது அருகில் அமர்ந்து அவளுக்கு ஆதரவாக தலையை வருடிவிட அவளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. விசும்பல் மட்டுமே வெகு நேரம் வந்தது. சற்று நேரம் அவள் அருகே அவளை பிடித்துக் கொண்டே அமர அவளே அழுகையை நிறுத்திவிட்டு கண்களை துரித்தபடி நிமிர்ந்து அமர்ந்தாள். மூக்கை உறிஞ்சியவள், சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன், நீங்க கிளம்புங்க, நாளைக்கு ஆபீஸ் வந்துருவேன் என்று மொட்டையாக சொல்ல ஸ்ரீதருக்கு கோபம் வந்தது. ஆனால் இப்போது கோபம் கொள்வது முறையல்ல என்று நினைத்தவன் அவளை ஆதரவாக அழைத்தான். ரூபா என்று அவளை பார்க்க, உங்க இறக்கம் எனக்கு தேவையில்லை ஸ்ரீதர், நீங்க கேட்டதாலதான் நான் இதெல்லாம் சொன்னேன், மத்தபடி உங்களுக்கும் எனக்கும் எப்படி ஒத்து வராது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீ திரும்ப திரும்ப பொய் சொல்ற ரூபா, ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கணும்னு எதுவும் கட்டாயம் இல்ல ஸ்ரீதர், பிளீஸ் என்று வாசல்புறம் கையை காட்ட, இட்ஸ் ஓகே ரூபா, மூவ் ஆன், எவனும் ஒரு பொறுக்கி செஞ்ச விஷயத்துக்கு நீ இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற, இப்படி அவ்வளவு ஈஸியா சொல்றீங்க ஸ்ரீதர், உங்களை யாராச்சும் ரேப் பண்ணிருக்காங்களா? இல்ல இல்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு புரியும்? ரூபா, யூ ஆர் காம்ப்ளிகேட்டிங் திங்ஸ், நடந்ததையே எவ்வளவு நாள் நினைச்சிட்டு அதையே பிடிச்சிட்டு தொங்க போற, நான் இருக்கேன் உனக்காக, நான் உன்னை என்னோட மனசுக்குள்ள ராணி மாதிரி வச்சிருக்கேன், உன்னை அப்படித்தான் நான் பாத்துப்பேன், உனக்கு நம்பிக்கை இல்லையா? அது என்ன, நீங்க வந்து என்ன பாத்துக்கிறது, ஏன் எனக்கு நீ பாத்துக்க தெரியாதா? நான் இப்பவும் இந்த வீட்டுல ராணி மாதிரி தானே வாழ்றேன், எனக்கு என்ன குறைச்சல் என்று நிமிர்வோடு நெஞ்சின் குறுக்கை கைகளை கட்டிக்கொண்டு சோஃபாவில் நன்கு சாய்ந்து அமர்ந்து சொன்னாள். சற்றும் யோசிக்காமல் அவள் அருகே தரையில் அமர்ந்தவன் அவள் மடியில் கை வைத்து தலையை அவள் மடியில் சாய்த்தவன். மகாராணி, எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுங்களேன் பிளீஸ், உங்களுக்கு யாரும் தேவையில்லதான், ஆனா நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்ல முடியாது, ஆனா எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் அனாதையாகிடுவேன் என்று தரையில் அமர்ந்தபடி சோஃபாவில் இமர்ந்தவளை நிமிர்ந்து பார்க்க இப்போது அவள் முகத்தில் நிமிர்வு இல்லை, வேறு ஏதோ ஒரு உணர்வு தெரிந்தது. நீ வேணும்னு என்னால சொல்ல முடியல, அது கட்டாயப்படுத்துற மாதிரி, ஆனா நான் உன் கூட இருக்கிறேனே பிளீஸ், உனக்காக இல்ல எனக்காக என்று அவளை பார்க்க, கடைசியில் காலிலேயே விழுந்தே விட்டானையா என்றுதான் தோன்றியது. ஆனால் சிரிப்பு வரவில்லை, மாறாக மனது நெகிழ்ந்தது. அவன் பக்கம் சாய்ந்து விடுமோ என்ற பயம் வந்தது. நான் முன்னை விட எதிலும் குறைந்தவள் அல்ல என்று அவள் வாதிட அவனும் அந்த வாதத்திற்கே வழி இல்லாமல் நீதான் என்னை விட உயர்ந்தவள் என்று சொல்லிவிட்டான். அவளால் இதை எப்படி மறுக்க முடியும்?